நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீட்டில் வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து டிராகோ ஏகே ஸ்கின்னை நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக தர போகிறாங்க. அந்த ஸ்கின்னை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வாங்க போகிறோம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டை வந்து ப்ளே பண்ணுற வீடியோ சொல்கிறாங்க. அதனால் இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த ஸ்கின்னை வந்து எப்படி வாங்க போகிறோம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோமா இல்லை வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விளையாடாமலே வந்து வாங்க போகிறோமா சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் அது மூடி நம்ம சேனல் நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனல் போகிறது போல எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோ போயிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்தோம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கின் எதுக்காக வந்து ஃப்ரீயாக தரங்க சொல்லிட்டு பார்த்தலாம். நமக்கு வந்து இன்றைக்கி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு நம்மளோட ஃப்ரீ ஃபயர் எஸ்போர்ட்ஸ் அந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வந்து நடக்க போது, அதான் அந்த சிட்டி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. அந்த லைவ்ல நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கின் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தர போகிறாங்க. அது வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து லைவ் வந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நடுவில் வந்து பிரேக் விடுவாங்களே, அந்த பிரேக்கில் நம்மளுக்கு வந்து ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போகிறாங்க. அதை கிரியேட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாஸ்வேர்ட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கோட் வந்து நமக்கு வந்து லைவ்லேயே வந்து சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ரூம்குள்ளே போயிட்டு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அப்படி யார் வந்து ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக தர போகிறாங்க. அந்த ரூம்குள்ளே யார் வந்து டாப் 3 குள்ளே வராங்களோ ஃபஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து இந்த மேக்ஸ் லெவலில் அப்டேட் பண்ண அந்த ஒரு ஸ்கின் வந்து தராங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4th லேருந்து 7th குள்ளே வந்தால் அவங்களுக்கு வந்து 4th லெவலில் அப்டேட் பண்ண அந்த ஒரு ஸ்கின் வந்து தராங்க. அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு அந்த ஒரு ஃபஸ்ட் லெவல் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தந்துடுறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு வந்து அந்த ஃப்ரீ ஃபை இந்தியா எஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம என்ன பண்ண போனால் தொடர்ந்து வந்து அந்த ஒரு லைவ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணிருக்கும்போது நம்மளுக்கு வந்து நடுவில் வந்து பிரேக் விடுவாங்களே, அந்த பிரேக்கில் இந்த ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டும் அந்த ரூம் கோடி நம்மளுக்கு வந்து லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலே வந்து கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ண போனால் ஃபாஸ்ட்டாக வந்து அதை பார்த்துட்டு அந்த ரூம்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிடும். நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் கேஜ் மோடு தான், அதனால் வந்து மொத்தம் வந்து 12 பேர் மட்டும் அதுக்குள்ளே போக முடியும். அப்படி 12 பேரில் நம்மளும் ஒரு ஆளாக இருந்தால் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் அந்த ஒரு ஸ்கின் வந்து கிடச்சிடும். நம்ம அதில் டாப் 3 குள்ளே போயிட்டால் நம்மளுக்கு வந்து மேக்ஸ் லெவல் ஸ்கின் வந்து கிடைக்கும். இல்லை 4th, 5th, 6th, 7th பிளேஸ்க்குள்ளே போனால் நமக்கு வந்து அந்த 4th லெவலில் அப்கிரேட் பண்ண அந்த ஒரு ஸ்கின் வந்து கிடைக்கும். அதுக்குள்ளேயும் போகாமல் நம்ம வந்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 இல்லை வந்து 9, 10, 11, 12 அந்த பிளேஸ்க்குள்ளே போனால் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்கின் ஃபஸ்ட் லெவல் ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஒரு ரூம்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம மட்டும் பார்க்க போகிறது கிடையாது, பல லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைவ் வந்து பார்ப்பாங்க இந்த ஒரு கன் ஸ்கின்னுக்காகவே. அப்படி பார்க்கும்போது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மொபைல்ஸ் வச்சிருப்பாங்க, இன்டர்நெட் ஸ்பீடு வந்து சூப்பராக வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போரான மொபைலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேட் நெட்ஒர்க் கனெக்ஷனோ இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து போக முடியுது. ஏன்னா பல பேர் வந்து வைஃபை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து வைஃபை இருக்கும் இல்லை வந்து சூப்பரான மொபைல் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து அவங்களால தான் ஃபஸ்ட்டு வர முடியும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து எப்படியும் 2 மொபைல் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பார்க்க போகிறோம், இன்னொரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து வர போகிறோம். இப்போ இதே ஃபார்மெட் தான் எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் சொல்கிறோம், உங்களுக்கு வந்து எங்கே வந்து டவர் வந்து நல்லா கிடைக்குமோ அந்த இடத்துல போய்ட்டு வந்து உட்காந்துங்க. ஏன்னா வந்து நடுவில் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டவர் கட்டாச்சுன்னா அப்புறம் வந்து வேலையை முடிஞ்சு போயிடும். ஏன்னா வந்து எவ்வளோ பேர் வந்து காத்துக்கிறாங்க இந்த ஒரு ஸ்கின் வந்து எடுக்கிறதுக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து இதை வந்து ஆரம்பத்திலே சொல்லிடணும், நம்மளுக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து கிரியேட் பண்ண போகிறது கிடையாது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 ரூம்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க, ரெண்டுமே பேட்டில் கேஜ் மோட் தான். அதனால் நம்ம வந்து மொத்தம் வந்து 24 பேருக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து ஃப்ரீயாக தரப்படுவாங்க. அதில் வந்து 6 பேர் வந்து அந்த மேக்ஸ் லெவல் ஸ்கின் வந்து எடுக்க போகிறாங்க, அது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து திடீர்னு வந்து பார்த்தா நீங்களும் கூட உள்ளார போகிறது வந்து வாய்ப்பிருது, அதனால தான் சொல்கிறேன் யாரும் வந்து இதை வந்து விட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து அப்படி ஸ்கின் வந்து கிடைச்சதுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க கிடைக்குமானே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து அந்த ரூம்குள்ளே போயிட்ட பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து வெளில வரக்கூடாது. ஏன்னா இதில் வந்து 5வது பாயிண்ட் வந்து பாருங்கள், வெயிட் இந்த லாபி அண்டில் இட் இஸ் டிஸ்பேண்டட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த ரூம்லேயே வந்து வெயிட் பண்ணணும், எதுக்காகனா அவங்க வந்து நம்மளோட ஐடியாலாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நம்மளோட ஐடியா வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூம் வந்து டிஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் வந்து கிரிக்கெட் பிளேயர் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருங்க. ஏன்னா வந்து கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்ச் பிடிச்சோட டப்புனு வந்து ஒரு சந்தோஷத்தில் தூக்கி போடல, அது போல் வந்து நம்ம தான் ரூம் கூட வந்துட்டுமே சொல்லிட்டு ஒரு ஸ்பீடில் வந்து வெளில வந்துடாதீங்க. அப்புறம் வந்து வெளில வந்துட்டீங்கன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதுதான் சொல்கிறேன், அவங்க வந்து டிஸ்பெண்ட் பண்ணுற வரையும் அவங்க கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கின் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து கிடைச்சா மறக்காமல் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோ வந்து இதனை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட்ல வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோ வந்து இதை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கொடுத்துங்க, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் போடுங்க, அப்போ தான் நம்ம சேனல் போகிற எல்லா வீடியோஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.